ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைப் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு 2018 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வருடத்தின் ஆரம்பமே ஏக்கங்கள் விலகி ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமை உணரப்படும். மறைமுக நபர்களால் ஏற்பட்டிருந்த அல்லல்கள் மறைந்து ஆதரவான சூழல்கள் உருவாகும். பதவி பாராட்டுகள், ஊதிய உயர்வு, இடமாற்றம் எல்லாமே மனம் போல அமையும். உயர்வுகள் வரும் இந்த சமயத்தில் யாரையும் பழிவாங்க நினைக்கக்கூடாது. பழைய கசப்பை பேசவே கூடாது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முழுமையான திட்டமிடல் இருந்தால் எதிர்காலத்திலும் ஏற்றங்கள் நிலைக்கும். வீட்டில் விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் துவங்கும். பகைமையாக இருந்த உறவு நட்பு கூட பாசத்தோடு பழக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை வாரிசுகளால் மகிழ்ச்சி நிறையும். வாரிசுகள் வாழ்க்கையில் இருக்க சுபகாரிய தடைகள் பூரணமாக விலகும். வரவு சீராக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் சேரும். வீடு வாகனம் புதுப்பிக்க வாங்க சம்பந்தப்பட நேரம். குடும்பத்தில் இன்முகம் காட்டினா செல்லும் இடமெல்லாம் ஜெயம் ஏற்படும். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அயல்நாட்டு வர்த்தக முயற்சிகளில் ஆதாயம் இருக்கும். புதிய முதலீட்டுகளில் அவசரமும் அலட்சியமும் கூடாது. வர்த்தக கடன்களை நேரடியாக திருப்பி செலுத்துவது நல்லது. அரசியல் துணையினர்களுக்கு அந்தஸ்து அதிகரிக்கும். செல்வாக்குக்கு செல்வாக்கு உயரும். நொந்து இருந்த நிலைமையை நினைவில் வச்சுக்கிட்டா இப்போ வந்து சேர்ற பெருமையால் தலைகணம் வராமல் இருக்கும். புறம் பேசுவோரை விளக்குங்கள். முகஸ்துதிக்கு மயங்கி சிற்றின்பத்தில் நாட்டம் செலுத்தினா நஷ்டத்துக்கு உங்களுக்கு தான் ஏற்படும். உணர்ந்து செயல்படுங்கள். கலை படைப்புத்துறையினருக்கு திறமைக்கு உரியபடி வாய்ப்புகள் வரும். சோம்பலில் முடங்காமல் திட்டமிட்டு முயற்சி செய்தால் உயர்வுகள் அதிகரிக்கும். அரசு வழி பாராட்டு பரிசு கிடைக்கும். மாணவர்களின் மதிப்பெண்கள் அதிகரிக்கும். பாராட்டுகளும் அதிகரிக்கும். பெற்றோர்கள் பெரியவர்கள் வழிகாட்டல்படி கேட்டால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தொலைதூரத்தில் பயணம் செய்யும் பொழுது சிறிய பழுதையும் உடனடியாக கவனிக்கவும். யாரிடமும் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அஜீர்ணம், தொண்டை, சுவாசம், ஒற்றை தலைவலி உபாதைகள் உடனே கவனிக்க வேண்டியவை. நீங்கள் பரிகாரமாக புதன்கிழமைகளில் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு உதவுங்கள். நன்றி, வணக்கம்.